செங்கலை வச்சு வீடு கட்ட சொன்னா இந்த கல்லை வச்சு என்ன வீடு கட்டிட்டு இருக்கீங்க? ஏன் சார் கோவப்படுறீங்க? நீங்க தான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நல்ல தரமான வீடு கட்டணும்னு சொன்னீங்க. அதுக்காக தான் இந்த கல்லை சாய்ஸ் பண்ணேன். ஏப்பா இந்த ஒத்த கல்லு 100 ரூபாய், ஒரு செங்கல் கல்லு 10 ரூபாய். இது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா? சார் நீங்க ஒரு கல்ல மட்டும் வச்சு கணக்கு பண்ணாதீங்க. இப்போ இந்த 9 இன்ச் ஏஏசி பிளாக் வைக்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 14 செங்கல் வைக்கலாம். 14 செங்கலோட விலை 140 ரூபாய், ஒரு ஏசி பிளாக்கோட விலை 100 ரூபாய். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 40 ரூபாய் மிச்சம். ஆமா இந்த 40 ரூபாய் மிச்சம் பண்ணி தான் நான் கோடீஸ்வரன் ஆக போறேன். ஏன் சார் இப்படி பேசுறீங்க? சார் இந்த ஒரு கல்லை வச்சு நம்ம வீடு கட்டுறது மூலமா ஒட்டுமொத்த வீட்டுக்கான செலவையும் நம்ம நிறைய மிச்சம் பண்ணலாம். நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ஏதோ கோல்மால் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கான்கிரீட் கல் எல்லாம் வச்சு வீடு கட்டா வெயில் காலத்துல மனுஷன் வீட்ல தங்க முடியுமா? எப்படி வெக்க இறங்கும் தெரியுமா சார் உங்களுக்கு? சார் நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் இப்படிதான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த கான்கிரீட் கல்ன்றது வேற, இந்த ஏசி பிளாக்ன்றது வேற. ரெண்டும் பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்றதால ரெண்டுமே ஒரே கல் நினைச்சுக்கிறீங்க. இப்ப இந்த கான்கிரீட் கல்னு எடுத்துக்கிட்டா இது சிமெண்ட், அப்புறம் சாண்ட், இந்த சரளை கற்கள் இதெல்லாம் வச்சு தயார் பண்ணுவாங்க. இப்ப இந்த ஏசி பிளாக்னு எடுத்துக்கிட்டா ஃப்ளை ஆஷ், அலுமினியம் பவுடர், லைம், சாண்ட், அதுக்கப்புறம் வந்து ஜிப்சம் இதெல்லாம் வச்சு தயார் பண்றாங்க. இந்த கல்லை வச்சு வீடு கட்டினா வெயில் காலத்துல ஈட்டா இருக்குமா இல்லையான்றதெல்லாம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கல்லை நான் ஏன் சூஸ் பண்ணன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு பெருசா என்ன இருக்கு? செங்கக்கல்னா ஒன்னொன்னா அதிக நேரமா எடுத்து கட்டணும், இதுனா ஒரே கல்லா இருக்கு, மொத்தமா எடுத்துட்டு வந்து ஈஸியா வேலையை முடிச்சிடலாம்னு வச்சிருப்பீங்க. இதுல சூஸ் பண்ணணும், மிக்சர் பண்ணணும்னு. சார் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். இப்ப அந்த காலத்துல வந்து லோட் பீரிங் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ல தான் வீடு கட்டினாங்க. அப்படின்னா என்னன்னா வந்து அந்த வீட்டோட ஒட்டுமொத்த எடையும் வந்து அந்த செவ்வறு தான் தாங்கும். ஆனா இப்ப கட்டுற வீடுலாம் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல தான் வீடு கட்டுவாங்க. இது என்னன்னா வந்து இந்த காலம் பீம் வச்சுதான் வீடு கட்டுவாங்க. இதுதான் அந்த வீட்டையே தாங்கி பிடிக்கும். அதனால இந்த செவ்ருன்றது வெறும் பார்ட்டிஷன் மாதிரி தான். அதுக்கு இந்த வெயிட் கம்மியான ஏசி பிளாக்கே யூஸ் பண்ணலாம். நான் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு சம்பந்தமே இல்லாம படிப்படியா ஒரு பதில நீ அடுக்குற பாத்தியா? அப்பே உன்னை பத்தி எனக்கு தெரியுதியா? வெயில் காலத்துல அந்த வீட்டுல இருக்க முடியுமா? வெக்க புடுங்கி திங்கும். அதுக்கு பதில் சொல்லு சார். ஒவ்வொரு கல்லுக்கும் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஒண்ணு இருக்கு. இப்ப காங்கிரீட் கல் எடுத்துக்கிட்டா அதோட வெப்ப இழுப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனாலதான் அதுல வச்சு வீடு கட்டும் போது கொஞ்சம் வெப்பம் அதிகமாவே இருக்கும். இதுவே செங்கல் எடுத்துக்கிட்டு வச்சுங்க, அந்த காங்கிரீட் கல்லோட இதுல வெப்ப இழுப்பு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால பெருசா ஈடு தெரியாது. இப்ப ஏசி பிளாக்னு எடுத்துக்கிட்டா இது செங்கலை விட வெப்ப இழுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். இதுல வீடு கட்டினாலும் நல்லா குழு குழுந்தா இருக்கும், ஹீட் எல்லாம் இருக்காது பெருசா. ஓ அப்பனா வெயில் காலத்துல அவ்வளவு புழுக்கமாலாம் ஒண்ணு இருக்காதுங்கிற? ஆமா சார், அது மட்டும் இது ஒரு நல்ல ஃபயர் ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல இந்த தீக்கெல்லாம் பாதிப்படையாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா இருக்கு, இது ஒரு நல்ல சவுண்ட் இன்சுலேஷன் மெட்டீரியலாவும் இருக்கும். வெளியில இருந்து அதிகப்படியான சத்தங்கள்லாம் உள்ளே வராது. அப்ப உள்ள இருந்து சத்தம் வெளியே போகாதா? ஆமா சார். அப்பாடி, அப்படா இனிமே என் பொண்டாட்டி என்னை போட்டு வெளுக்கிற சத்தம்லாம் வெளியே யாரும் கேட்காது. சார் நீங்க மைண்ட் வாய்ச்சு நடிச்சு வெளியில சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. விடுப்பா, ஊர்ல நடக்காததா? எல்லாரும் வீட்டுல இருக்கிறது தானே. சரி சரி, நீ முன்னாடி என்ன சொன்ன, நிறைய காசை மிச்சம் பண்ணலாம் சொன்னீல, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட வாய திறக்க மாட்டேன். அது என்னன்னா சார், இப்போ செங்கல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதோட டேமேஜ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ஏஎசி பிளாக்ல அவ்வளோ பெரிய டேமேஜ்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஏஎசி பிளாக் லைட் வெயிட்ன்றதால இந்த வீடு கட்டும்போது காலம் பீம்லாம் வந்து பார்த்தோன்னா கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும்னா, இப்போ இந்த செங்கலை வச்சு வீடு கட்டும் போது இந்த காலம் பீம்லாம் போட்டால் 1.5 அடிக்கு போறேன்னு வச்சுங்க. இப்போ இதுவே ஏஎசி பிளாக் வச்சு போடும்போது 1 அடிக்கு போட்டாலே போதும். இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுற இந்த காங்கிரீட்டு, இரும்பு, இது எல்லாமே மிச்சமாகும். இது மூலியமாக பணத்தை சேவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு என்வரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் சார். இப்போ இந்த கோல் பவர் பிளான்டேஷன்லேருந்து வெளியேற இந்த நிலக்கரிலாம் எரிச்சு சாம்பல்லாம் வெளியே வரும். அந்த சாம்பல் இருந்தால் இந்த கல்லெலாம் யூஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க. அதனால் ஒரு என்வரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். சார் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்ன ஒன்று, நம்ம வீடு கட்டும் போது ஏதாவது தப்பாயிருமோன்னு ஒரு பயம் தான். அதனால தான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கோபமாக பேசிட்டேன். எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க சார். நீங்க இந்த மாதிரி கோவப்படுறதுலயும் பயப்படுறதுலயும் எந்த ஒரு தப்பும் கிடையாது சார். இப்போ இந்த வீடு கட்டுறதுனா வந்து வெறும் செங்கல், சிமெண்ட், கம்பி வச்சு கட்டுற வெறும் கட்டிடம் மட்டும் கிடையாது சார். இது பல பேரோட பல நாள் உழைப்பு, கனவு, ஆசை, சந்தோஷம் இந்த மாதிரி எல்லாமே. அதனால தான் உங்கள மாதிரி இப்போ நிறைய பேர் வீடு கட்டும் போது வந்து அடிக்கடி பயந்துட்டே இருப்பாங்க. எதுக்காக இருந்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க, இது நல்லா வருமா வராதா இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த மாதிரி வீடு கட்டும் போது உங்களோட இன்ஜினியர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட 1-10 முறை கேட்டுக்கணும். எந்த பொருள் வச்சு வீடு கட்டினா ரொம்ப கம்மி குறைவான விலையில் முடிச்சிடலாம், எந்த பொருள் நல்லா தரமா ஸ்ட்ராங்கா இருக்கும், இந்த மாதிரி A to Z எவ்வளவு கேள்வி வேணாலும் நீங்க கேட்கலாம் சார். அப்படி எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கடைசியா வீடு கட்டும் போது எந்த ஒரு மனக்குறைவு இல்லாம ரொம்ப சந்தோஷமா வீடு கட்டணும், நல்லபடியா பால் காய்ச்சணும். அதுதான் சார் வேணும். நீங்க சொன்னதெல்லாம் நல்லபடியா நடந்து ஒழுங்கா பால் காய்ச்சிட்டோம்னா வேற என்ன சார் நமக்கு தேவை? அதெல்லாம் நல்லபடியா பண்ணிடலாம் சார். நீங்க பயப்படாம நிம்மதியா வீட்டுக்கு போங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 1000 ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு.